இன்னைக்கு தேவி வீட்டு சமையலில் என்ன சமைக்கிறோன்னு பார்க்கலாமா? வாங்க நம்ம தேவி வீட்டு சமையலுக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறோன்னா ஸ்னோ ஸ்வீட். இது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்கிறதுன்றத காமிக்கிறேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் 250 ml பால் அதில் ஊற்றிக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், 250 ml பால். அது கூட நம்ம கார்ன் மாவு. கார்ன் மாவு ஒரு நல்லா ஒரு ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் கார்ன் மாவு போட்டுக்கோங்க. 1.5ன்றது 2 கூட போட்டுக்கலாம். ஓகேவா? அப்புறம் 6 ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து 6 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5 போகும் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம ஸ்வீட்டுக்காக எக்ஸ்ட்ராவாக 6 போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக குட்டி ஸ்பூனால் ஒரு 1/2 ஸ்பூனு ஏலக்காய் பவுடர் போகிறோம். லைட்டாக போட்டுன்ட்டா போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெல்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம கேஸ் அடுப்புக்கு கொண்டு போகணும். இப்போ இதெல்லாமே நம்ம கீழேயே வச்சு கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாக இருக்கக்கூடாது, கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நல்லா நம்ம இந்த கெட்டி அடியிலலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த அப்புறம் நம்ம கேஸ் அடுப்பு கொண்டு போகலாம். நான் அடிச்சேன். கார்ன் மாவு வந்து அடியில் கெட்டி கெட்டியாக நின்றுடும். அது நிற்காத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் வச்சு கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணும். நீங்கள் கை விட்டுட்டிங்கன்னா கெட்டி கெட்டியாக ஆயிடும். கெட்டி கெட்டியாக ஆயிடுச்சுன்னா அந்த நம்ம செய்ய போகிற ஸ்னோ ஸ்வீட்டுக்கு செட் ஆகாது. இப்போ கெட்டியாகிடுச்சு பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த டைமில் தான் நம்ம கேஸை ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இந்த டைம் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த அடி பிடிச்சிரும், ஸ்லோ பண்ணிக்கோங்க. நல்லா திக்கு க்ரீம் மாதிரி வந்துருச்சு. இன்னும் வரணும், இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சுற்றி பபுள்ஸ் வருது. இப்போ நல்ல திக் பேஸ்ட்டாக வந்துருச்சு. இந்த ஸ்டே கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னே இதில் நல்லா 1 ஸ்பூனு கீர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கம்பல்சரி ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்மூத்தியாக அந்த நல்லா இதுவாகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை மிஸ் பண்ணுறாதீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வீட்டில் கண்ணாடி பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த குட்டி குட்டி பவுலில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஊற்றிக்கோங்க. நான் ஆல்ரெடி அதில் நெய் விட்டுருக்கிறதால இதில் நான் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா சுற்றினமும் நல்லாவே தடவிக்கோங்க. நல்லா இட்லி தட்டில் தடவிங்கள அந்த மாதிரி தடவிக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த இதுவை இதை வந்து நம்ம ஒரு பவுலாக ஊற்றிக்கலாம். பாதி பாதி பவுலாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப இதுவாக ஊற்றிக்க வேண்டாம். நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக கூட ஊற்றிக்கலாம். எனக்கு கப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் நான் வந்து எனக்கு 6 வரணும்னு பார்க்குறேன், அதனால் அப்படி ஊற்றுறேன். இப்போ நான் ஒரு பவுலில் மட்டும் ஜாம் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் நமக்கு அழகாக இருக்கணுன்றதுக்காக. நான் ரிச் டேஸ்ட் கிடைக்கும்,
அதுக்காக நான் வந்து ஜாம் மட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு பவுலில் மட்டும்தான் பண்ணுறேன், மற்றதுக்கெல்லாம் நான் அப்படியே டைரக்ட் நார்மலாகவே ஊற்றிருக்கேன். இந்த ஒரு பவுலுக்கு மட்டும் நடுவில் ஜாம் வச்சு பண்ணி காமிக்கிறேன், மற்றது எல்லாமே நார்மலாக வெறும் இதுவே பண்ணியிருக்கேன். அப்படியே பண்ணவே நல்லாயிருக்கும், சும்மா நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து கீழே கை வச்சு பாருங்கள், சூடாக இருக்குது. எனக்கு இன்னும் சூடு ஆறலை, சூடு நல்லா ஆறின அப்புறம் நல்லா ஃபேன் போட்டு சூடு நல்லா ஆற்றிக்கோங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சர் ஆகணும். ரூம் டெம்பரேச்சர் ஆன அப்புறமேட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. நார்மலாக இருக்கிற ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் வைக்கணும். நார்மலாக நம்ம பால் இந்த மாவெல்லாம் வைப்போம்ல, அந்த மாதிரி நார்மல் டெம்பரேச்சரே இதுக்கு போதுமானது. அதில் நீங்கள் 3 hours வச்சுட்டு எடுத்தப்புறம் எப்படி நம்ம வச்சுருந்தோம்ல 3 hours, அது வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த 3 hours கரெக்டானது. நார்மல் ஃப்ரிட்ஜிலே வைக்கலாம், நீங்கள் ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். இது வந்து கேஷுவும் பாதாமும் சேர்த்து நான் வந்து நல்லா சும்மா குறை குறைன்ட்டு பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுல் எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த இந்த இது பவுலை, இதை நீங்கள் அழகாக இப்படி பண்ணினாவே வந்துடும். இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம நெய்யெல்லாம் தடவி வச்சுருக்கதால இப்படி தடவும் போதே வந்துடும். நான் எண்ணெய் தான் தடவுனேன், நெய் தடவலை. இப்போ இது மேலே இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. ரொம்ப இதுவாக பண்ணணும், எல்லாம் இதுவும் உழைஞ்சிரும், கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ எல்லா இடத்துலையும் பட்டாச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஜாம் வைக்கிறேன். உங்கள்கிட்ட செரி இருந்துச்சுன்னா செரி வைக்கலாம், என்கிட்ட செரிலாம் இல்லை. அந்த லாக்டவுனில் எனக்கு செரியெல்லாம் கிடைக்கல, நான் சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுக்காக ஜாம் வைக்கிறேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வைக்காமலே சாப்பிட்லாம், அதே மாதிரி இதில் நட்ஸ் இல்லாமலேயும் சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். சும்மா நம்ம குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த ஜாம் வைக்கிறேன். என்கிட்ட இப்போ லாக்டவுனில் ஜாம் தான் இருக்குது, அதனால் ஜாம் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட செரி இருந்தால் செரி வச்சுக்கலாம், இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒன்ஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜகதீஷ். எங்கள் வீட்டில் தான் செஞ்சுருக்காங்க போல். ஏதோ அப்படியே இப்படி இப்படி பாருங்களேன், எப்படி ஆடுது பாருங்களேன், அப்படியே போல உள்ள ஆடிட்டு இருக்குது. ஸோ ஃபுட்டு டேஸ்ட் ரிவ்யூக்காக என்ன கூப்பிட்டுருக்குறாங்க. இதுனா ஸ்வீட், அது ஸ்னோ ஸ்வீட்னு சொன்னாங்க இது பேர். சரி நம்ம இதை பார்ப்போம், இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே மெல்லமாக கட் பண்ணிவிடு. ஆ பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன், அப்படியே அப்படியே பல 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 அப்படியே நல்ல நல்ல இருக்குது. ஐயோ ஸ்பூன்லேயே தூக்க முடியலங்க, இப்போ பாருங்கள். ஓகே. ஆ இப்போ பார்த்தீங்களா, இருங்க இப்படி ஆடுது பாருங்கள், திருடா எரிங்க நான் பார்த்து சொல்கிறேன். சூப்பருங்க. சரிசா, எங்கள் அம்மா பண்ணதுனால சொல்ல அப்படியே அந்த சாமியாக இருக்குங்கண்ணா. அந்த முந்திரி பாதாம்லாம் வந்து ஸ்மாஷ் பண்ணி அப்படியே மேலே தூக்கி விட்டுருக்காங்க போல். சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்டில் இருந்தது. பால் வாசம் அப்புறம் அது ஏலக்காய் ஸ்மெல் தானே எனக்கு சும்மா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் ஏலக்காய் பால் ரொம்ப பிடிப்பானா, ஸோ அதனால் சூப்பராக இருந்தது. நான் இன்னொரு பைட்டு கூட உங்களுக்கு. ஓகேவா, இதில் ஏதாவது ஸ்பெஷலாக ஜாம் வச்சு உள்ள நடுவில் ஜாம் வச்சுருக்காங்களா. ஸோ பார்ப்போம். இது பாருங்க, அது பாருங்க எட்டி வந்து பாருங்கள், வேறு லெவலில் வருதுல்ல. அது எப்படி ஒரு மாதிரி பல பலன்னு பாருங்க. ஓகே சாப்பிடலாமா. அதாவது ரிச்னஸ் டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. ஒரு 5-star ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு. அந்த ஜாம் வந்து அப்படியே அந்த உள்ளுக்குள்ள ஃப்ரீஸ் ஆகி உருகி
அது பாருங்க, நீங்கள் வந்து பாருங்கள் பாருங்க, எவ்வளோ அப்படியே பாருங்க, ஜாம் அப்படி அப்படி எவ்வளோ பாருங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அந்த அந்த இந்த பாதாமோ பிஸ்தாவோ ஸ்மாஷ் பண்ணி போட்டுது எல்லாம் சூப்பராக இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் ட்ரை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொன்னாங்கிறதுனால நான் நல்லாயிருக்குன்னு சொல்லலை, சீரியஸாக நல்லாயிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அது எப்பவுமே ப்ரெஸ் பண்ணுறேங்க. இனிமேட்லேருந்து ரிவ்யூக்கு நான் நிறைய வந்துட்டு இருப்பேன். இந்த மாதிரி வீட்டில் செய்கிற ஃபுட்ஸும் சாப்பிட்றதுக்கு, நெக்ஸ்ட் வெளியே சாப்பிட்ற ஃபுட்ஸும் அதில் எப்படி இருக்குது ரிவ்யூ சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்னையும் பார்ப்பீங்க. வீசி சூன்.